வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். நம்மள பல பேர் வந்து பேங்க்குக்கு போறதே ஒரு கேள்விக்குறியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பேங்க்குக்கு போனா பயம், ஏன்னா பணத்தை தொலைச்சிடுவோமோ, பணத்தை டெபாசிட் பண்ணாலும் சரி வித்ட்ரா பண்ணாலும் சரி. ஏன் இந்த பயம் நமக்குள்ள இருக்கு? ஏன் அந்த தெளிவான தைரியம் நமக்குள்ள வரமாட்டது? சரி, வாங்க, என்ன என்றத இந்த வீடியோ மூலமா சில அவேர்னஸ் ஐடியாஸ் நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். கண்டிப்பா வாங்க, இதை பத்தி பேசுவோம். நம்ம ஒரு பேங்க்குக்கு போறோம்னா எப்பத்துல இருந்து போக ஆரம்பிக்கணும்னா, நம்ம பேரண்ட்ஸ் கூட சின்ன வயசுல இருந்து, ஐ திங்க் ஒரு 10 வயசுல இருந்தே அவங்க பேங்க் போறாங்கன்னா, நம்மள கூட்டு போனாங்கன்னா நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். அவங்க எப்படி சேஃபா ஹேண்டில் பண்றாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் பேங்க்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களோ, ஒரு அக்கௌண்ட்ல எடுத்துட்டு போகும்போது நம்ம எப்படிங்க எடுத்துட்டு போனோம்? வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகும்போது டெய்லி எப்படி கேஷுவலா ஏதோ ஒரு பேக்கோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போறீங்களோ, அந்த பேக்கை மட்டும் சேஃப்டியா வச்சுட்டு நார்மலா போற மாதிரி போகணும். வெளியில எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. முதல்ல யாராவது பறிச்சுட்டு போனா என்ன ஆகுறது, யாராவது பண்ணா என்ன ஆகுறது, அந்த ஒரு எண்ணத்தை நீங்க தவிர்த்துட்டீங்கனாலே ஈஸியா ஜெயிச்சிடலாம். போங்க, உள்ள பேங்க்கு போய் நீங்க போட்டீங்க, உள்ள போயிட்டு உங்களுக்கு எல்லாமே சேஃப்ன்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்துரும். அது வரைக்கும் உங்களுக்கு டென்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வரீங்க நீங்க வந்து ஆட்டோ ஏரியோ சம்திங் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பின்னாடியே யாராச்சும் நோட்டை விட்டு, அதுல பேங்க்ல வேற பேனர் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க, பேங்க்ல எடுக்கிற பணத்து பின்னாடியே உங்களை பார்த்து நோட்டை விட்டுட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது பார்த்த உடனே பயம், நல்லதா சம்பந்தமே இல்லாதவங்க தான் கூட வருவான், பட் நோட்டை விட்டு வருவான்னு நீங்க பயந்துருவீங்க. பட் அதுக்கு நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்கை விட்டு வந்த உடனே காசு என்னைக்குமே உடனே பேங்கை விட்டு வெளில வந்துடுறீங்களா, அந்த காசு எடுத்து ஆட்டோக்கு காசு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பேங்கை விட்டு காசு எடுத்துட்டு வரீங்கன்னா வந்த உடனே பேங்க் வாசல்ல ஆட்டோ ஏறக்கூடாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு எந்த ஒரு டவுட்டும் வரல, சுத்தி யாரும் நம்மள பாக்கல நினைச்சதுக்கு அப்புறம் ஆட்டோ ஏறுங்க. ஆட்டோ ஏறி அப்புறம் உங்க லொகேஷனுக்கு போய் இறங்குங்க. இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை வந்து சேஃபா வச்சுக்க பாருங்க. வீட்டுக்கு போறீங்கன்னா வீட்டுல பீரோல வைக்கிறீங்களா, யார்கிட்டயே குடுக்குறீங்களா, உடனே குடுக்கற மாதிரி சிச்சுவேஷன்ல போங்க. நம்ம கையில அதிகமா பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், என்னைக்குமே அது ரிஸ்க் தான். இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பரிவர்த்தனைகள் வந்துருச்சு, பட் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் வந்தாலும் நிறைய டிரான்சாக்ஷன்ல பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம் மனதிற்கு கடினமான சூழ்நிலையில் மிக சந்தோஷமான தெளிவு ஏற்படும் என்றால் நம்ம தெளிவா இருந்தா மட்டும் தாங்க நடக்கும். நம்ம முட்டாள்தனமா விட்டுட்டு கடைசியா போயிடுச்சுன்ற சிச்சுவேஷன் நம்மள வந்து பாதிக்கும். ஒரு இன்சிடென்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மந்த் வந்து எனக்கு நடந்துச்சு. ஒரு 50-60 thousand வந்து நான் ஒரு ஃபைல்ல வச்சு கொண்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடும் போது நானும் என் ஃப்ரெண்டும் வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அந்த 50,000 கண்டிப்பா என் வீட தேடி வந்து அந்த ஹோட்டல் ஓனர் வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வந்து கொடுத்துட்டு போனது. அது நான் எவ்வளவு உடைச்ச காசுன்றது கண்டிப்பாவே எனக்கு தெரியும். ரொம்ப பல மாத உழைப்பு வந்து ஒரு நாள்ல கொஞ்ச நேரத்துல வீணாயிட்டு இருக்குமோ, ஆனா அந்த காசை எதிர்பார்க்காமல் அவர்கள் சரியான நேரத்துல எனக்கு அந்த காசை விட்டுட்டு வந்த மென்சால அந்த ஃபைல விட்டு வந்த மென்டாலிட்டியே போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து வீட்டுல என்னோட ஐடி ப்ரூஃப் சம்திங் என்னோட பேங்க் பாஸ்புக்ஸ் இருந்துச்சு, பட் அதை வச்சு கரெக்டா அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் அது நான் பண்ணது நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நான் ஒரு அமௌண்ட்டை சேஃபே இல்லாம எடுத்துட்டு போனேன். ஆனா அன்னைக்குதான் நான் முதல்ல பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அமௌண்ட் விஷயத்துல. ஏதோ அவங்க நல்லவங்களா இருக்க போறதுனால எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல வேற யாராவது ஏதோ சாப்பிட வந்தவங்க அந்த ஃபைல தூக்கிட்டு போயிருந்தா என்னங்க ஆயிருக்கும், எவ்வளவு பெரிய குற்றங்கள் எங்க எல்லாமே நடந்திருக்கும். எனிவே என்னதான் இருந்தாலும் நம்மளோட மென்டாலிட்டி நம்ம சேஃபா நம்ம ப்ரொஜெக்ஷன் பக்காவா இருந்துச்சுன்னா வேற லெவலுக்கு மாறலாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மென்டாலிட்டியும் நம்மளோட எல்லாமே செம்மையா இருக்கும்ன்றத இந்த சிச்சுவேஷன் மூலமா நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஒருத்தவங்ககிட்ட அமௌண்ட்ஸ் கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ என்றத ஒரு கடமையா ஏத்துக்கோங்க என்பதை இந்த சிச்சுவேஷன் மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது வந்து நமக்குள்ள ரொம்ப ஒரு தள்ள தெளிவான ஒரு ப்ரொஜெக்ஷனா இருக்கும் என்பதையும் இந்த சிச்சுவேஷன் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் நம்ம ஸ்பெஷல் தமிழ் சேனல் மூலமா சேஃப்டியை முதல்ல கடைபிடிங்க என்பதையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.